பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா அழகு பயிற்சி ஒண்ணுல ஒன்பதாவது கணக்கு சார்பு எஃப் மற்றும் ஜி ஆகியவை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ் பிளஸ் எட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மூணு எனில் ஜி ஆஃப் ஒன்னு பை ரெண்டு அதனுடைய மதிப்பை காண்பேன் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எளிய வடிவில் எழுதுக இது வந்து இந்த மதிப்பை வந்து டைரக்டா பிரதியிட்டும் செய்யலாம் டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி செய்யலாம் இல்ல நம்ம எப்போது இப்ப கணக்கு செஞ்சு பழகினதுனால அது செய்யறதுனால செய்யலாம் என்னது ஜி டாட் சின்னதா ஜி டாட் ஜி ஆஃப் எக்ஸ் இப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஜி ஜின்னா என்ன இதா இருக்கும் அப்ப ஜி ஆஃப் இந்த சர்க்கிள் தானே ரிமூவ் பண்ணும் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஜி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னடிக்கணும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மூணு இப்ப எக்ஸ்னும் போது எக்ஸ் வந்துச்சு இப்ப இங்க என்ன இருக்குது ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மூணுன்னு இருக்கு அப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரணும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மூணு மைனஸ் ரெண்டு வகுத்தல் மூணு புரியுதா அடிக்கண்ண புரியுதா புரியலையா இந்த எக்ஸ எக்ஸ் இருக்கிற இடத்துல இத போய் அப்படியே பிரதிட்டுட்டோம் வேற ஒண்ணும் கிடையாது அடுத்தது எக்ஸ் மைனஸ் ரெண்டு இது குறுக்கு பெருக்கல் சரியா அப்ப என்ன வரும் மைனஸ் மூ ரெண்டு ஆறு பை மூணு இங்க டிவைடட் பைன்றதுக்கு பை மூணுன்னு சொல்லிக்கிறேன் புரியறதுக்காக இது டிவைடட் பை மூணு வகுத்தல் மூணு இப்ப இது என்ன வரும் எக்ஸ் மைனஸ் எட்டு பை மூணு இது வகுத்தலா அப்ப இது என்ன ஆயிடும் பெருக்கல் ஒன்னு பை மூணு வகுத்தல் பெருக்கலா மாறும்போது டினாமினேட்டர்ல பகுதியில இருக்கிறது என்னவா மாறும் தழைகீழியா மாறும் இது என்னன்னு அர்த்தம் மூணு பை ஒன்றுன்னு அர்த்தம் புரியுது அடிக்கண்ண அப்ப இது என்னது எக்ஸ் மைனஸ் எட்டு பை மும்மோ ஒன்பது விடை வந்துருச்சா இப்ப நமக்கு என்ன வேணும் ஜி ஆஃப் ஜி ஆஃப் ஒன்னு பை ரெண்டு அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்னு பை ரெண்டு வேணும் புரியுதுங்களா புரியுதா புரியலையா ரைட்டா இப்ப ஆக்சுவலா முத எழுதிக்கோங்க எக்ஸ் மைனஸ் எட்டு பை ஒன்பது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல மதிப்பை பிரதிடுறீங்க ஒன்னு பை ரெண்டு மைனஸ் எட்டு வகுத்தல் ஒன்பது இப்ப இதுக்கு என்ன எடுக்கணும் குறுக்கு பெருக்கு அப்ப ஒன்னு மைனஸ் எட்டு ரெண்டு பதினாறு பை ரெண்டு இது வகுத்தலா அப்ப என்ன வரும் பெருக்கல் இருக்கு ஒன்னு பை ஒன்பது பெருக்கல்னு போட்டா என்ன பண்ணுவேன் இல்ல நீ இப்படி வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ற குழந்தையா இருந்தா நீ இங்க டிவைடட் பை ஒன்பது போட்டுக்கும் போட்டுட்டு முத இது ஆப்ரேட் பண்ணிருங்க பதினாறுல ஒண்ணு போச்சுன்னா பதினஞ்சு என்ன பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு பை ரெண்டு வகுத்தல் ஒன்பது இப்ப இந்த தொகுதி நியூமரேட்டர் என்னவா இருக்கு பின்ன வடிவுல இருக்கு பிராக்ஷனா இருக்கு அதனால இதை அப்படியே எழுதிக்கணும் இப்படிதான் சின்ன கிளாஸ்ல படிக்கிறீங்க ரைட்டா இது என்னது வகுத்தல் இன்டு ஒன்னு பை ஒன்பது புரியுதாடாக்கண்ணா உனக்கு எப்படி வசதின்றத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி செய்யும் ஒன்னு பெருக்கல் மைனஸ் பதினஞ்சுன்னா என்னது மைனஸ் பதினஞ்சு ரெண்டு ஒன்பது என்னது பதினெட்டு இது எந்த வாய்ப்பாட்டுல அடங்கும் மூணா வாய்ப்பாட்டுல அடங்கும் ஐமு பதினஞ்சு மைனஸ் அப்படி வச்சு ஆறு மூணு பதினெட்டு சரியா அடிக்கணும் இந்த இடத்துல டைரக்டா கூட செஞ்சுக்கலாம் தாராளமா புரியுதுங்களா இப்படி எழுதிதான் செய்யணும் இல்ல முத மிஸ் செஞ்சாலும் அப்படி செய்யறதுனால நீ செஞ்சுக்கத பாரு இப்படி செஞ்சுக்கலாம் மைனஸ் ஒன்னு மைனஸ் பதினாறு புரியுதா இன்ட்டு ஒன்னு பை ஒன்பது ஏன் நான் இதை இப்படி வேணான்னு சில குழந்தைங்களுக்கு இங்க ஆப்ரேட் பண்ணாம இதை மாத்தினீங்கன்னா தெரியாது அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அதான் சொல்றேன் லேட் ப்ளூமஸ் மனசுல வச்சுதான் மிஸ் கணக்கு செய்யறேன் அதனால கொஞ்சம் முயற்சி செய்யாத குழந்தைங்க நீங்க டக் டக்குன்னு போடுற குழந்தைங்க உங்க கன்வீனியன்ட்டுக்கு நீங்க போட்டுக்கோங்க இப்ப இது ஒரு விதமா அடிக்கணும் இல்ல அப்படின்னா இத இங்க பாருங்க ஜி ஆஃப் ஹாஃப் இல்லையா அர டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றோம் இத வேற ஒண்ணும் இல்ல ஜி ஆஃப் புரியுதுங்களா என்னன்னு பண்ண போறோம் நம்ம இத ஜி ஆஃப் ஒன்னு பை ரெண்டு
ரைட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஜி ஆஃப் 1/2 அப்படின்னா இந்த எக்ஸ் இருந்தா எக்ஸ் வருது. இங்க 1/2 இருக்கனால இங்க என்ன வரும்? 1/2 மைனஸ் 2 வகுத்தல் என்ன? 3. சரியாடா கண்ணா? அப்ப ஜி ஆஃப் இது அப்படிதான் குறுக்கு பெருக்கு. சரியா? அப்போ 1 - 2 = 2 என்னது? 4/2 மறுபடி இங்க வகுத்தல் 3. சரியா? அடுத்தது ஜி ஆஃப் 1 - 4 4 - 1 போச்சுன்னா 3. என்ன 3? -3/2 இது வகுத்தலா? இதுதான் வகுத்தல். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது ஃபுல்லா என்னது? தொகுதி. மாத்திராதீங்க. ஃபுல்லா இது ஃபுல்லா என்னது? தொகுதி, நியூமரேட்டர். அதனால அந்த நியூமரேட்டரை நீ அப்படியே தான் வச்சுக்கணும். சரியாடா கண்ணா? அதனால இதுதான் என்னது? வகுத்தல். அப்ப இது என்ன ஆகும்? பெருக்கல் 1/3. சரியாடி கண்ணா? அப்ப ஜி ஆஃப் இங்க என்ன வருது? -3/6. ரைட்டுங்களா? என்னது? -3/6. இல்ல அப்படின்னா இங்க பாருங்க, இதுல கேன்சல் பண்ண முடியும். இதுல என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ண முடியும். 1/3 இங்க 1/3. அப்ப இங்க என்ன வருது? -1 வருது. புரியுதுங்களா? அப்ப -1 × 1 - 1 -1/2 வந்துருச்சா? புரியுதா? புரியுது. இப்ப மறுபடி நல்லா கவனிக்கணும். ஜி ஆஃப் -1/2. இப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? நம்ம -1/2 போடணும். புரிஞ்சுது அடிக்கண்ண? என்ன போடணும்? -1/2 போட போறோம். ரைட்டா? -1/2 -2 வகுத்தல் (÷3). அதே மாதிரிதான் குறுக்கு பெருக்கல். சரியா அடிக்கணும்? இது கீழே கீழே செய்வோம், மேல செய்யற வேற உங்களை சைடா செஞ்சுட்டு. -1 - -4/2 மறுபடி என்னது? வகுத்தல் 3. அப்படி சொல்லி சொல்லி பழகு. அப்ப வகுத்தல் பெருக்கலாம் வரணும். இந்த இடத்துல பைன்னு சொல்லிக்கோ, அப்ப தப்பு வராது. ஈக்குவல் டு அப்ப என்னது? -5/2 வகுத்தல் 3. அப்ப என்ன வரும்? -5/2. இந்த வகுத்தல் என்னவா மாறும்? இது வகுத்தல். பெருக்கல் 1/3 மாறும். அப்ப என்ன வருது? -5/2 என்ன? 6. புரியுதா? இது என்னது? மாற்று முறை, அலிட்டர், ஆல்டர்னேட் மெத்தட். ஒன்னா இப்படி செய்யுங்க, இல்ல இப்படி செய்யுங்க. ரைட்டா? இது வந்து எதுக்கு? ஃபர்ஸ்ட் கணக்கு. இது ஃபர்ஸ்ட் கணக்கு இது ரெண்டுமே. அடுத்தது ரெண்டாவது, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்தது நடிக்கணும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டாவது. இதுல மதிப்பு கிடையாது, அதனால அப்படியே போட்டுக்கலாம். ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்றது, அதை எப்படி எழுதிக்கலாம்? அப்ப ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியாடிகள். அப்ப ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடா கண்ணா? என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் 6x + 8. 6x + 8 ரைட்டா? அடுத்தது என்னது? ஜி ஆஃப் என்னது? 6x + 8. இங்க ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ், இங்க என்ன இருக்குது? ஜி ஆஃப் 6x + 8. அப்ப இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வரும் நமக்கு? 6x + 8. புரியுதா? இந்த எக்ஸ் இருக்க இடத்த மட்டும் தான் மாத்திருக்கோம். அடுத்து என்னது? -2 வகுத்தல் என்ன? 3. சரியா? அப்ப அடுத்தது என்ன வரும் நமக்கு இங்க? 6x ரைட்டா? என்னது? +6/3. இதுல என்ன பொதுவா இருக்குது? 6 பொதுவா இருக்குது. இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. அப்ப இங்க என்ன மிச்சம் வரும்? இந்த 6 வெளியில எடுத்தா எக்ஸ், இந்த 6 வெளியில வந்துட்டா இங்க என்ன வரும்? +1. ஏன்னா ஓர் 6 6, அதாவது பொதுவா வெளியில எடுக்கும் போது இதை பெருக்கும் பொழுது மறுபடியும் இதே உறுப்பு கிடைக்கும். ரைட்டா? 6 × x 6x + 6 × 1 6 ரைட்டா? ÷3. இப்ப இது ரெண்டையும் அடிச்சுக்கலாமா? 2 × 3 = 6 / 3 = 3. அப்ப என்னது? 2 × x + 3. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? புரியுதா? புரியலையா?
அதனால இது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதனால நீ இப்படி இது மாதிரி கண்டுபிடிக்கணும்னா இது மாதிரி கண்டுபிடிச்சுக்கோ, இல்ல அப்படின்னா இந்த மெத்தட்ல செஞ்சுக்கோ. நான் இன்னொரு முறையும் சொல்லி கொடுத்துருக்கேன், பழைய வீடியோல பாத்துருங்க. இங்க பாருங்க ஜி டாட், இங்க பாருங்க எஃப், இது என்ன சொல்லிருக்கேன் அப்படியே போட்டுக்கலாம்னு சொல்லிருக்கேன். ஜி என்னது நமக்கு இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 2/3 சர்க்கிள், எஃப் என்னது ஆர் எக்ஸ் பிளஸ் 8. இப்ப இந்த ஆர் எக்ஸ் பிளஸ் 8ன்றது எங்க வந்து சப்ஸ்டியூட் ஆகும், எக்ஸ்ல வந்து சப்ஸ்டியூட் ஆகும், அவ்வளவுதான். கணக்கு முடிஞ்சிருச்சா? ஆர் எக்ஸ் பிளஸ் 8 மைனஸ் 2/3, அப்ப ஆர் எக்ஸ் பிளஸ் 6/3. அப்ப ஆற வெளியில எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் 1/3. அப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? 2, 3, 6, 4, 3, 3. அப்ப 2 × x + 1. புரிஞ்சுதா? இதுக்கு மாற்று முறை, இது அலிட்டர் மாற்று முறை. சரியா அடிக்கண்ணு? இதே முறையில கூட இந்த கணக்கை செய்யலாம். ஏற்கனவே ரெண்டு முறை சொன்னதுனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இதை விட்டுட்டேன். ஏற்கனவே பழைய வீடியோக்கள்ல சொல்லி கொடுத்துருக்கிறேன், இதே மாதிரி இத போடலாம். புரியுதுங்களா? ஜி ஜி போட்டு இந்த எக்ஸ கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ற மாதிரி போடலாம். சரியா டாக்கண்ணா? ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இல்ல மிஸ் இதுலயே ஓகேனா? அதனால இதுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், இதுக்கும் ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? கரெக்ட்.